வணக்கம் அன்பர்களே, ஐந்தாம் வகுப்பு பாடத்துக்குரிய பயிற்சி நாட்கள் தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, நானும் பறக்க போகிறேன். இந்த பாடம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதற்கான வினாக்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மொதல் வினா பார்த்தோம்னா, தன்னால் பறக்க முடியாததற்கு அமுதா கூறிய காரணம் என்ன? அமுதா வந்து அவங்க அப்பாட்ட சொன்னா இல்லையா, அதுதான் இப்போ வந்து நமக்கு வினாவாக வந்திருக்கு. என்ன அந்த வினா அப்படின்னு சொன்னால், பறவை விட அதிக எடையுடன் அமுதா இருப்பதால் தான் அவளால் பறக்க முடியவில்லை என பறக்க முடியாததற்கு அமுதா கூறிய காரணமாகும். பறவை வந்து எடை ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆனால் அமுதா வந்து என்ன சொல்கிறா, பறவை விட அதிக எடையுடன் ரா இருக்கிறனால தான் அதனால் பறக்க முடியவில்லை அப்படின்னு சொல்கிறான். சரியா, பறவையுடைய பறவை எப்படி இருக்கும்னு நம்ம பார்த்தோம், அது எப்படி பறக்கிறதுங்கிறதும் நம்ம பாடத்தில் பார்த்தோம். அதுதான் திரும்ப பாருங்கள், பறவையை விட அதிக எடையுடன் அமுதா இருப்பதால் தான் அவளால் பறக்க முடியவில்லை என பறக்க முடியாததற்கு அமுதா கூறிய காரணம் ஆகும். இது முதல் வினா. முதல் வினா திரும்ப சொல்கிற மிஸ், பறவையை விட அதிக எடையுடன் அமுதா இருப்பதால் தான் அவளால் பறக்க முடியவில்லை. அடுத்தது, பறப்பதற்கு ஏற்ற வகையில் பறவையின் உடல் அமைப்பு எவ்வாறு உள்ளது? பறவையுடைய அதாவது பறவை வந்து பறக்கணுன்னா அதோடைய உடல் அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பறவை பறப்பதற்கு ஏற்ற வகையில் பறவையின் எடை குறைவாகவும் பறவையின் இறகுகளிலும் எலும்புகளிலும் காற்றுப்பைகள் உள்ளதால் பறவை பறக்கிறது. எனது பறவை வந்து பறப்பதற்கு ஏற்ற வகையில் பறவை வந்து எடை குறைவாகவும் அதோடைய இறகுகளிலும் எலும்புகளிலும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, காற்றுப்பைகள் உள்ளதால் பறவை வந்து எளிதில் பறக்குது. இன்னும் அதோடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். நம்ம சொல்லியிருக்க ஞாபகம் இருக்கா, படகு போன்ற அமைப்பில் இருக்கிறனால தான் அது வந்து என்ன பண்ணுது, காற்றை கிழிச்சிக்கிட்டு பறந்து போகுது அப்படின்னு சொல்லிடும். சரியா, அது வந்து விருப்பப்பட்ட இடத்துக்கு பறக்குறதுக்கு என்ன காரணம், அது வந்து எடை குறைவாக இருக்குது. ரெண்டாவது வந்து அதோடைய இறகுகளையும் எலும்புகளையும் எது இருக்குன்னா, காற்றுப்பை இருக்குது. மூணாவது பார்த்தோன்னா, பறக்கும் விமானத்தை கண்டறிந்தவர்கள் யார் யார், அதாவது பறக்கும் விமானம்னா ஆகாய விமானத்தை சொல்கிறாங்க. பறக்கும் விமானத்தை கண்டறிந்தவர்கள் ஓர்வி ரைட், வில்பர் ரைட் ஆகிய ரைட் சகோதரர்கள் ஆவர். ரெண்டு பேரும் சொல்கிறாங்க, என்னது, பறக்கும் விமானத்தை கண்டறிந்தவர்கள் ஓர்வில் ரைட், வில்பர் ரைட். இவர்கள் வந்து பல தோல்விகள் அடைகிறாங்க, அடைஞ்சு கடைசியில் என்ன பண்ணுறாங்க, விமானத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. சரியா, அது வந்து இப்போ எல்லோரும் பயணம் செய்யக்கூடிய விமானத்தை கண்டுபிடிச்சவர்கள். ஆனால் இதை வந்து என்ன சொல்லுவாங்க, ரைட் சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்லிடுவாங்க. விமானத்தை கண்டறிந்தவர்கள் யாருன்னா ரைட் சகோதரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது மூவிட பெயர்களுக்கான பயிற்சி வினாக்கள். இந்த மூவிட பெயர்களை பற்றி நம்ம பாடத்தில் படித்தோம். ரெண்டு பேர் பேசிக்கிறது, அதாவது தன்மை, முன்னிலை, படர்க்கை, அதை தான் வந்து மூவிட பெயர்கள்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தோம்னா, சரியான சொல்லை தேர்வு செய்து எழுதுவோமா. டேஷ், எங்கு செல்கிறீர்கள், சென்றீர்கள். சாரி, டேஷ், எங்கு சென்றீர்கள், நீ, நாங்கள், நீங்கள், அவர்கள். செடியில் பூக்கள் பூத்திருந்தன, டேஷ், அழகாக இருந்தது. இந்த வேலையை டேஷ் செய்தேன். இப்போ பார்த்தோம்னா மூணு இது கொடுத்துருக்காங்க, அந்த மூணுக்கும் பதில் வந்து நாலு விதமான பதில் கொடுத்துருக்காங்க. டேஷ், எங்கு சென்றீர்கள், நீ, நாங்கள், நீங்கள், அவர்கள். எங்கு சென்றீர்கள் அப்படின்னு சொன்னால் என்ன வரும், நீங்கள். நீங்கள் அப்படிங்கிறது எது பார்த்தோன்னா முன்னிலையே குறிக்கும் பார்த்தீங்களா. செடியில் பூக்கள் அழகாக இருந்தன, அவை பூத்திருந்தன, அவை அழகாக இருந்தன. இந்த வேலையை டேஷ் செய்தேன், செய்தேனா யார் நம்ம குறிக்கிறது. ரெண்டாவது படர்க்கையும் மூணாவது தன்மையும் குறிக்கிறது. அடுத்தது பார்த்தோன்னா, இப்போ நம்ம வந்து மூணையும் பார்க்குறோம். முன்னிலை கொடுத்துருக்காங்க, தன்மை பெயர், முன்னிலை பெயர், படர்க்கை பெயர். பொறுத்துக்க, தன்மை பெயர் அப்படின்னா நாங்கள், முன்னிலை பெயர்னா நீங்கள், படர்க்கை பெயர்னா அவர்கள். அதாவது தன்னையும் எய்தாப்பில் இருக்கவங்களையும் சாராமல் மூணாக இருக்கக்கூடியதை குறிக்கிறது தான் படர்க்கை பெயர் அப்படின்னு வரும். தன்மை பெயர் அப்படிங்கும்போது நம்மளை குறிக்கிறது, அப்போ நாங்கள். ரெண்டாவது முன்னிலை பெயர் வந்து யாருன்னா
நீங்கள். படர்க்கை வந்து யாரை குறிக்குதுன்னா அவர்கள் அப்படிங்கிறத குறிக்குது. இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்தோம்னா தொடர்களின் பெயர்ச்சொற்களையும் தன்மை முன்னிலை படர்க்கையை என வகைப்படுத்துக. நீங்கள் எங்கு சென்றீர்கள். நீங்கள் அப்படிங்கும்போது யாரை குறிக்குன்னா முன்னிலையை குறிக்குது. நீங்கள் அப்படின்னா நமக்கு முன்னாடி இருக்கவங்களை குறிக்கக்கூடியது. நீங்கள் எங்கு சென்றீர்கள். இப்போ அடுத்தது குழலி படம் வரைந்தால் கதிர் நேற்று வரவில்லை நான் ஊருக்கு சென்றேன் மயில் ஆடியது. இப்போ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா படர்க்கை எது தன்மை எது முன்னிலை எதுங்கிறத பிரிக்கிறோம். அதை பிரித்து நம்ம எடுத்து எழுதுறோம். இப்போ மூணாவதாக இருக்கிறது இப்போ நானும் நீங்களும் இல்லாமல் மூணாவதாக இருக்கவங்கள பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் அது என்னன்னு சொன்னேன் படர்க்கைன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். குழலி படம் வரைந்தால், குழலி படம் வரைந்தால் அங்கே நானும் இல்லை நீங்களும் இல்லை மூணாவது ஒரு ஆள் இருக்காங்க, அப்போ அது என்னது படர்க்கை. சரி ரெண்டாவது பாருங்கள் கதிர் நேற்று வரவில்லை, அப்போ என்ன வரங்க கதிர் படர்க்கை. நான் ஊருக்கு சென்றேன், நான் அப்படிங்கிறது யா எதை குறிக்கணும் தன்மையை குறிக்கும். மயில் ஆடியது அப்போ எதை குறிக்கும் அப்படின்னு சொன்னால் படர்க்கையை குறிக்கக்கூடியது. சரியா அடுத்தது பார்த்தோன்னா ஒரே பகுதியில் பொருத்தமான இடப்பெயர்களை நிரப்புக. தென்றலும் அமுதவாணனும் அறிவியல் கண்காட்சிக்கு சென்றனர். அங்கு மனிதர் போன் வடிவத்துடன் ரோபோ சிலை ஒன்று இருந்தது. டேஷ் எல்லோரையும் இரு கை கூப்பி வரவேற்றது. அந்த சிலை டேஷ் கண்டதும் டேஷ் யார் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டது. உடனே இருவரும் டேஷ் அருகில் இருக்கும் பள்ளியில் படிப்பவர்கள் என்றனர். அமுதந்த சிலையிடம் டேஷ் யார் இங்கு என்ன செய்கிறாய் என்று கேட்டான். இப்போ இங்கே வந்துலேருந்து நமக்கு வந்து ஃபில் பண்ண அதாவது வந்து சரி தொடர் இல்லாமல் கொடுத்துருக்காங்க, அதுக்கு தொடர்புள்ள வாக்கியத்தை நம்ம போட்டு எழுதணும். என்னன்னு பார்க்கலாமா, இப்போ பாருங்கள் சிலை ஒன்று இருந்தது, அது எல்லோரையும் இரு கை கூப்பி வரவேற்றது. அந்த சிலையே சிலை அவர்களை கண்டது. நீங்கள் யார், அதாவது யாருன்னா தென்றலும் அமுதனும். சரியா நீங்கள் யார் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டது. உடனே இருவரும் நாங்கள் அருகில் இருக்கும் பள்ளியில் படிப்பவர்கள் என்றனர். அமுதன் அந்த சிலையிடம் நீ யார் இங்கு என்ன செய்கிறாய் என்று கேட்டான். இது நமக்கு வந்து பார்த்தோம்னா இவங்க பேசுகிற மாதிரியும் இருக்கும், அடுத்தது மூணாவது ஒரு ஆள் சொல்கிற மாதிரியும் இருக்குது. அமுதனும் தென்றலையும் எங்கே போகிறாங்கன்னா அறிவியல் கண்காட்சிக்கு போனாங்க. நாங்கள் என்ன பார்த்தாங்க எல்லாரையும் ரோபோ சிலையே பார்க்குறாங்க, அது என்ன பண்ணுதான் அது அப்படிங்கும்போது நமக்கு அங்கே தெரியுது இதில் கலந்து இதுதான் வரும்னு. அது எல்லோரையும் இது கை கூப்பி வரவேற்றது. அந்த சிலை எங்களையும் போடலாம் இல்லைன்னா அவர்களையும் போடலாம். சரி அவங்க சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எங்களை கண்டது, நாங்கள் வந்து எங்களை கண்டது நீங்கள் யார் அவர்களையும் போட்டு போட்டுக்கலாம். சரியா நீங்கள் யார் எங்கேருந்து வருகிறீர்கள் என்று கேட்டது. உடனே இருவரும் நாங்கள் அருகில் இருக்கும் அதாவது அருகில்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளியில் படிப்பவர்கள் என்றனர். அமுதன் சிலையிடம் நீ யார் இங்கே என்ன செய்கிறாய் என்று கேட்டான். சரி மாணவர்களே இதோடைய அடுத்த பகுதியை நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி.